எல்லோருக்கும் வணக்கம். என் பெயர் நாகா. வெல்கம் டு ஃபுட்மா சமையல். இன்றைக்கி என்ன சமையல்னா, ரொம்பவே சிம்பிளாக குயிக்காக குக்கரில் இன்ஸ்டண்ட்டாக ஹோட்டல் ஸ்டைலில் ப்ளைன் குருமா செய்வது எப்படின்னு பார்க்க போகிறோம். இந்த குருமா அதிக சுவையில் பண்ணணும்னா கண்டிப்பாக இந்த மெத்தடில் பண்ணி பாருங்கள். ரொம்பவே சிம்பிளாக இருக்கும். இந்த வெஜ் குருமா சப்பாத்தி, பரோட்டா, இட்லி, தோசை, ஆப்பம், இடியப்பம் இப்படி எல்லாத்துக்குமே சூட்டபுளாக இருக்கும். கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ குருமாவோட செய்முறைக்கு, ஒரு குக்கர் எடுத்துக்கோங்க. அதில் கொஞ்சமாக எண்ணெய் போட்டுடலாம். எண்ணெய் வந்து சூடானதுக்கப்புறம் பிரியாணியில் ஒரு சின்ன துண்டு பட்டை, கொஞ்சமாக கல்பாசி, இது மூணும் எண்ணெயில் கொஞ்சமாக பொரியட்டும். அடுத்து நறுக்கி வச்ச ஒரு வெங்காயம், பெரிய சைஸ் வெங்காயம். வெங்காயத்தை நல்லா சுருள சொல்ல வதக்கி எடுத்துக்கலாம். இது வதங்கிட்டுருக்க சமயத்தில் நம்ம வந்து குருமாக்கு தேவையான ஒரு மசாலாவையும் ப்ரிப்பேர் பண்ணணும். ஸோ இந்த வெங்காயம் அப்படியே இருக்கட்டும். அடுத்து நம்ம மசாலாவுக்கு ஒரு முக்கால் டீஸ்பூன் அளவு சோம்பு, கால் டீஸ்பூன் அளவு சீரகம், ஒரு 10 மிளகு, ஒரு 1/2 டீஸ்பூன் அளவு கசகசா, பொட்டிக்கடலை வந்து 2 டீஸ்பூன் அளவு சேர்த்துருக்கோம், 2 ஏலக்காய், 2 கிராம்பு, ஒரு சின்ன துண்டு இஞ்சி, 2 பல்லு பூண்டு, ஒரு 1/2 முடி தேங்காய், பழுத்த தக்காளி 2 தக்காளி, கொஞ்சமாக வெங்காயமும் சேர்த்துருங்க. இதில் ஒரு 5-6 புதினா இலை, மிளகாய்த்தூள் 1 டீஸ்பூன் அளவு, மல்லித்தூள் 1/4 டீஸ்பூன் அளவு, தண்ணி ஊற்றி நல்லா பட்டு போல் அரைச்சி எடுத்துக்கலாம். வெங்காயமும் நல்லா வதங்கியிருக்கு. அடுத்து நம்ம அரைச்சி வச்சுருக்க இந்த தேங்காய் பேஸ்ட்டை வந்து சேர்த்துடலாம். இதில் கொஞ்சமாக மஞ்சப்பொடி சேர்த்துடலாம், குருமாவுக்கு தேவையான அளவுக்கு உப்பு. இந்த பொருள் எல்லாம் நம்ம பச்சையாக தான் அரைச்சிருந்தோம், அதனால் வந்து நல்லா வதக்கி விடணும். சிம்மிலையே ஒரு 2-3 நிமிஷத்துக்கு அப்படியே விட்டுருங்க. பாருங்கள், மசாலா வந்து கொஞ்சம் கன்சிஸ்டன்சி மாறி கொஞ்சம் தொக்கு பதத்துக்கு இருக்கும். அந்த பச்சை ஸ்மெல்லாம் போகணும். அப்போ தான் வந்து குருமா வந்து நல்ல ஒரு ஃப்ளேவராக கிடைக்கும். அதனால் கண்டிப்பாக இந்த மசாலாவை கொஞ்ச நேரத்துக்கு வதக்கி விட்டுருங்க. அடுத்து 1/2 லிட்டர் அளவு தண்ணி சேர்த்துருக்கேன். எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து விடுங்க. இந்த குருமாவை நீங்கள் இட்லி தோசைக்கு கொடுக்கறதா இருந்தால் அப்படியே கொடுங்க. சப்பாத்தி பரோட்டா கூட சர்வ் பண்ணுறதுனா கொஞ்சமாக சர்க்கரை ஆட் பண்ணிவிட்டு இந்த குருமாவை சர்வ் பண்ணி பாருங்கள், சூப்பராக இருக்கும். அடுத்து நான் வந்து தேங்காய் வந்து 1 டேபிள் ஸ்பூன் அளவு சேர்த்துருக்கேன். உங்களுக்கு எந்த எண்ணெய் வேணாலும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். அடுத்து குக்கரை வந்து மூடிட்டு கரெக்டாக வந்து 2 விசில் வச்சு எடுத்துக்கணும். இப்போ பாருங்கள், விசில் வந்தாச்சு. விசில் நம்பர் 1, 2வது விசிலும் டக்குன்னு வந்துடும். ஸோ ரொம்பவே குயிக்காக ஈஸியாக ஒரு 5 நிமிஷம் கூட ஆகாது இந்த குருமா ரெசிபி பண்ணுறதுக்கு. பட் ரொம்பவே சூப்பரான ஒரு சுவையான டேஸ்டில் இருக்கும். கண்டிப்பாக இந்த மெத்தடில் பண்ணிங்கன்னா நல்ல கம கம கமனு ஒரு ப்ளெயின் குருமா, வெஜ் குருமா ரெடி ஆயிரும். கொஞ்சமாக கொத்தமல்லி இலையும் தூவிட்டு சுட சுட சர்வ் பண்ணி பாருங்கள். குருமாவோட டேஸ்ட் எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.